ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஹண்டர். நம்ம குரூப் டூ குரூப் டிஏக்கான பொதுத்தமிழ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் இருக்கிற பொதுத்தமிழ் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு வரோம் பார்ட் பை பார்ட்டாக. ஸோ ஆல்ரெடி வந்து 2015 கேட்கப்பட்ட பாட்டில் வந்து 1வது 2வது பாட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது பாட்டு. ஸோ ஒரு 6 வருஷத்துக்கான கொஸ்டின்ஸ் எடுத்து எல்லாத்துலேயும் இருக்கிற பொதுத்தமிழை வந்து நம்ம பார்ட் பை பார்ட்டாக பார்த்துட்டு வரோம். ஸோ ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம், அதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டினை ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் இருந்தே வந்து கண்டிப்பாக ரிப்பீட்டட் ஆகும், ஒரு 10 to 12 கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு குயிக் ரீசனாக பார்த்துக்கலாம். ஸோ 2015 3வது பாட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம். 2015 கொஸ்டினில் இருக்கிற 3வது பாட்டு பார்ப்போம். தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் சேக்கிலார். தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் சேக்கிலார். எட்டுத்தொகை நூல்களுள் அகப்புறப்பாடல்களை கொண்ட நூல் எது? பரிபாடல். எட்டுத்தொகை நூல்களுள் அகப்புறப்பாடல்களை கொண்ட நூல் வந்து பரிபாடல். 68வது கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்கண்ட கூறுகளில் சரியானவை எவை? 1, 4 தான் சரியானது, அது என்னென்னு பார்ப்போம். 3+900=3900. முத்தொள்ளாயிரம் சேர சோழ பாண்டிய வேந்தர்களை பற்றிய 3900 பாடல்களை அடக்கிய தொகுப்பு நூல் தான் முத்தொள்ளாயிரம். இது வந்து சரியானது. அதே மாதிரி 4வது சேர சோழ பாண்டியரின் ஆட்சி சிறப்பு வீரம் நாட்டு வளம் பற்றிய பாடிய பாடல் தொகுப்பே முத்தொள்ளாயிரம். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்ட். எது 1வதும் 4வதும்? திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமனார் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ராமானுசரா அப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. சார் ராமானுசர் திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமனார் என்று அழைக்கப்பட்டவர் வந்து ராமானுசர். 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட சங்க அகநூல் வந்து ஐங்குறு நூல். 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட சங்க அகநூல் வந்து ஐங்குறு நூல். நந்திக்கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் என்னது? பெயர் தெரியவில்லை. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நந்திக்கலம்பகத்தின் ஆசிரியர் வந்து பெயர் தெரியவில்லை, இப்போ வரைக்கும் தெரியல. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக்கன்னு போட்டிருக்காங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 கொண்டல் மேகம், தாமம் அப்படின்னா மாலை, புரிசை அப்படின்னா மதில், மல்லல் அப்படின்னா வளம். கொண்டல்னா என்னது? மேகம். தாமம்னா மாலை, புரிசைனா மதில், மல்லல் அப்படின்னா வளம். முக்கூடர் பல்லு பற்றிய கீழ்கண்ட குற்றுகளில் சரியானவை எவை? முக்கூடர் பல்லு பற்றிய கீழ்கண்ட குற்றுகளில் சரியானவை எது? முக்கூடலில் வாழும் பள்ளி, மூத்த மனைவி, மருதூர் பள்ளி, இளைய மனைவி என்று இருவரை மணந்து திண்டாடும் பல்லன் வாழ்க்கை பற்றிய நூல் முக்கூடர் பல்லு. இது சரியானது. அதே மாதிரி 3வது முக்கூடர் பல்லுவின் ஆசிரியர் எவர் என தெரிந்ததில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. தெரிந்துள்ளது, அதாவது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டு தான் கரெக்ட். இது 1வதும் 3வதும். ஃப்ரீ டெஸ்ட் வந்து நிறைய அட்டன் பண்ணணும். இப்போ இருக்க எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் தான் இருக்குது. அப்போ நிறையா ஃப்ரீ டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டே இருக்கணும். அண்ணாக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஒரு லார்ஜஸ்ட் லேர்னிங் கட்டணும். டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ஏகப்பட்ட கோர்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதில் பார்த்திங்கன்னா வெற்றி படி அப்படிங்கிறது வந்து குரூப் டூக்கான மெகா டெஸ்ட் போயிட்டு இருக்கு. அப்படியே ஒரிஜினல் கொஸ்டின் ஒரு மாதிரி 200 கொஸ்டின்ஸ் இருக்கும், 3 hours நடக்கும், சரியா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து லிங்க் வந்து கீழே இருக்கு, என்ரோல் பண்ணி அட்டன் பண்ணி பாருங்கள். இலக்கு அப்படின்ற ஒரு டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீ டெஸ்ட் தான், எவ்ரி சாட்டர்டே 6 மணிக்கு நடக்கும் சாயங்காலம். நீங்கள் லைவாக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வவுச்சர்ஸ், 1 month சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் குரூப் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கறதுக்காக ஃப்ரீ டெஸ்ட் தான் இல்லாமல் எது பெயர் கிடையாது. அதே மாதிரி வந்து சண்டே எவ்ரி சண்டே நடக்கும். ஆல்ரெடி நடந்தது எல்லாமே வந்து அந்த ஆப்புள்ளே இருக்கும். நீங்கள் கீழே இருக்க லிங்க்கை வந்து யூஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள், சரியா? என்னுடைய கோடு SRTN10 அப்படின்ற கோடை நீங்கள் போட்டு எல்லா டெஸ்ட்டையும் அன்லாக் பண்ணிக்கோங்க. அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நடந்த எல்லா சண்டேக்கான கொஸ்டினும் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் போட்டு பாருங்கள், சரியா? நீங்கள் லைவில் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். தமிழ் டெஸ்ட் வேணுன்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எடுத்து எழுதி பாருங்கள். நிறையா டெஸ்ட்டு வந்து இருக்குது. குறிக்கோள் அப்படின்றது குரூப் 4 நடக்குது. ஸோ வரப்போகிறது குரூப் 4. ஸோ உங்களுக்கே தெரியும், அடுத்த குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணி டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் வந்து லிமிட்டட் கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நிறையா அன்லிமிட்டடாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பேமெண்ட் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம். என்னுடைய கோட் SRTN10 யூஸ் பண்ணிங்கனா உங்களுக்கு ஃப்ளாட்டாக 10% ஆஃபர் கிடைக்கும். சரி, நீங்கள் உள்ளே போயிட்டு ப்ளஸ் குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு எத்தனை மாதம் வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன் வச்சு சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ரெஃபரல் கோடை போட்டுட்டு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டோட கிடைக்கும். தேங்க்யூ. 74வது கொஸ்டின். விற்பிறந்தடந்தோல் வீர இப்பாடலை யாரை குறிக்கிறது? ராமன். விற்பிறந்தடந்தோல் வீர இப்பாடலை யாரை குறிக்கிறதுனா ராமன். திருவேங்கட தந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் வந்து பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார். திருவேங்கட தந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார். ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணை பாடல்களை பாடியவரின் பெயரை தேர்ந்தெடு. பேயனார். ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணை பாடல்களை பாடியவரின் பெயரை தேர்ந்தெடு. பேயனார். கீழே காண்பருவனவற்றுள் எவை சரியற்றவை என்று கூறுக.
அகப்பொருள் பற்றிய நற்றினை நூலில் புறம்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளும் அறவே இடம்பெற்றிராது குறிக்கத்தக்கது. இது சரியற்றது. அதே மாதிரி ரெண்டாவது வந்து நற்றினை செய்களில் 8 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் கொண்டவை. இது வந்து சரியற்றவை. எது 1, 2 வந்து சரியற்றவை, அதாவது தவறானது. பொருந்தாத இணையினை காண்க. கூடலில் ஆய்ந்த ஓந்தின் தமிழன் சிலப்பதிகாரம், இதுதான் பொருந்தாத இணை. இது கூடலில் ஆழ்ந்த ஓந்தின் தமிழன் வந்து தீந்த தமிழன் வந்து சிலப்பதிகாரம். இது வந்து தவறில் பொருந்தாத. திரியடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. திரியடுகம் 102 வெண்பாக்களை கொன்றது. இது வந்து பொருத்தமற்றது. பாந்தல், உரகம், பன்னகம், பனி என்னும் சொற்களின் பொருள் டேஸ் என்பதாகும். பாம்பு. பாந்தல், உரகம், பன்னகம், பனி என்னும் சொற்களின் பொருள் வந்து பாம்பு என்பதாகும். பட்டியல் 1-ஐயும் 2-ஐயும் பொறுத்து கீழ்காணும் தொகுப்பிலிருந்து உரிய விடையை தேர்வு செய்க. பாடு என கூறியவுடன் பாடுபவர் ஆசுகவி. ஓசை நலம் சிறக்க பாடுபவர் மதுரகவி. தொடர்நிலை செய்யுள் பாடுபவர் வித்தாரக்கவி. சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்திரக்கவி. நெக்ஸ்ட் குவஸ்டின். இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர். இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் பாரதியார். பட்டியல் 1 பட்டியல் 2 பட்டியல் 1 உள்ள மூலிகையின் பொது பெயரையும் பட்டியல் 2 உள்ள சிறப்பு பெயரையும் பொறுத்து கீழே கொடுக்கப்பட்ட தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்க. மூலிகையின் பொது பெயர், சிறப்பு பெயர் தூதுவலை, ஞானப்பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றாழையை வந்து குமரி அப்படின்னு சொல்லுவாங்க. கரிசலாங்கண்ணியை வந்து தேகராசம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறுமிளகை வந்து இந்திய மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. வரிசை 1 வரிசை 2 பொருத்தி வரிசைகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தேர்வு செய்க. வரிசை 1 வரிசை 2 கொலையே கலவே காமத்தி விளைவு, அது வந்து உடம்பில் தோன்றுவன. பொய்யே குரலை கடுஞ்சொல் பயணிச்சொல், இது வந்து சொல்லில் தோன்றுவன. வெக்கல் வெகுழல், அதாவது வெகுழல் பொல்லாக்காட்சி, இது வந்து உள்ளம் தண்ணில தோன்றுவன. பிறந்தார் மூத்தார் பிணி நோயற்றார் இறந்தார், இது வந்து 80 இயல்பே. ஓகே, மரணம் பார்த்துக்கோங்க. கொலையே கலவே காமத்தி விளைவு, இது வந்து உடம்பில் தோன்றுவன. பொய்யே குரலை கடுஞ்சொல் பயணிச்சொல், அது வந்து சொல்லில் தோன்றுவன. வெக்கல் வெகுழல் பொல்லாக்காட்சி, இது வந்து உள்ளம் தண்ணில தோன்றன. பிறந்தார் மூத்தார் பிணி நோயுற்றார் இறந்தார், இது வந்து 80 இயல்பே. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி பட்டியலில் கீழே உள்ள தொகுப்பில் சரியான விடையை தேர்வு செய்க. பட்டியல் 1 பட்டியல் 2 தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் கருணாமிர்த சாகரம். தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் கருணாமிர்த சாகரம். வீகோ சூரியநாராயண சாத்திரியார் வந்து மானவிஜயம். கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர். முதுநாரை இசை நூல். எல்லாம் கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணி கவனமாக படிச்சுக்கோங்க. 86வது கொஸ்டின். பதிற்றுப்பத்தின் 5-ம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் வந்து கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன். பதிற்றுப்பத்தின் 5-ம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன். முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை சுட்டுக. முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றது கவை மிகுந்த விருத்தப்பாக்கள் கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றன. முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றது எது? பொருத்தமற்றது கவை மிகுந்த விருத்தப்பாக்கள் கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றன. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி பட்டியல் கீழே உள்ள தொகுப்பில் சரியான பட்டியல் 1 பட்டியல் 2 நீல் நெடுங்கண்ணி. நீல் நெடுங்கண்ணினா விசாலாட்சி. வால் நெடுங்கண்ணி, கட்க நேத்திரி, பல மலைநாதர், விருதகிரி சுவரர், செம்பொன் பள்ளியார், சொர்ணபுரிசுரர். நெக்ஸ்ட் குவஸ்டின். சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ரா பி சேதுப்பிள்ளையின் நூல் எது? தமிழ் இன்பம். சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ரா பி சேதுப்பிள்ளையின் நூல் எது? தமிழ் இன்பம். காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் வந்து புனிதவதி. காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் வந்து புனிதவதி. விடை தேர்க. தமிழகத்தின் வேட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படுபவர் வாணிதாசன். இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக வர கொஸ்டின் பார்த்துக்கோங்க. தமிழகத்தின் வேட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படுபவர் வந்து வாணிதாசன். தமிழார்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமார்க் கலைஞர் என மாற்றி அமைத்து கொண்டவர் யார்? சூரியநாராயண சாஸ்திரி. தமிழார்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமார் கலைஞர் என மாற்றி அமைத்து கொண்டவர் வந்து சூரியநாராயண சாஸ்திரி. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை தேர்வு செய்ய. இது பொருத்தமற்றது. ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று 3.5 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தவர். இது வந்து தவறானது. மற்ற 3 கரெக்டு.
பொறுத்துக. ஆசிரியர் சிறுகதை. வாவேசு ஐயர், மங்கையர்கரசியின் காதல், இதான் அந்த கதையோட நேமு. ஆசிரியர் தாண்டவராய முதலியார். தாண்டவராய முதலியார் வந்து பஞ்சதந்திர கதைகள். செல்வ கேசவராய முதலியார் அபிநய கதைகள். கூபா ரா, இவர் வந்து காணாமலே காதல். 95 கொஸ்டின். பொருந்தாத இணையை கண்டிருக்க. பொது உடைமை, பொது உடைமை புதுமை பித்தன், இதுதான் பொருந்தாத. மற்றலாம் தனித்தமிழ் வந்து மறைமலையடிகள், பேச்சுக்கலை வந்து பேர்நிறன்னா, புரட்சி வந்து பாரதிதாசன். ஸோ இதெல்லாம் வந்து பொருந்துறது. பொருந்தாதது எதுனா பொது உடைமை புதுமை பித்தன். துய்ப்பிலே ஆட்சியில் ஆளுநர், துய்ப்பிலே ஆட்சியில் ஆளுநர் மாளிகையில் பல்லக்கினில் சொல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது? பல்லக்கினில் சொல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது? ஆனந்தரங்கர். துய்ப்பிலே ஆட்சியில் ஆளுநர் மாளிகையில் பல்லக்கினில் சொல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது? ஆனந்த ரங்கர். புகைப்பழக்கத்தை கதை ஒரு கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர், அதாவது புகைப்பழக்கத்தை கதை ஒரு கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்று சிறுகதையின் ஆசிரியர் வந்து லட்சுமி. அரசு யாருடைய பிறந்தநாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது? காமராசர். அரசு யாருடைய பிறந்தநாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது? காமராசர். மனநூல், இந்நூலின் ஆசிரியர் யார்? திருத்தக்க தேவர். மனநூல் இந்நூலின் ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவர். 100 கொஸ்டின். பொறுத்துக. அம்பை, வீட்டின் மூலையில் ஒரு சமையல் அறை. அனுராத ரமணன், கால சுமைதாங்கி, திலகவதி, காளி, பாக்கியா, வளம்புரி. பொறுத்துக்கான பார்த்துக்கோங்க. அம்பை, வீட்டின் மூலிகையில் ஒரு சமையலறை, அனுராத ரமணன், கால சுமைதாங்கி, திலகவதி, காளி, பாக்கியா வந்து வளம்புரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் வீடியோ வந்து பார்த்து நீங்கள் மட்டும் பார்க்காம எக்ஸாம் முடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.